சபரிமலை மிக சக்தி வாய்ந்த திருத்தலம். அங்கு திருமால், சிவன், சக்தி ஆகிய மூன்று பேரின் மொத்த அவதாரமான ஐயப்பன் குடிகொண்டுள்ளார். சுவாமியே சபரிமலை ஐயப்பன் கோவில் இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரள மாநிலத்தின் பத்தனம்திட்டாவிற்கு அருகே சபரிமலையில் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முதல் நாள் முதல் தை மாதம் முதல் நாள் வரை ஏறத்தாழ லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் நோன்பு மேற்கொண்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு புனித யாத்திரை மேற்கொள்கின்றனர். மேலும் தமிழ் மாத பிறப்பின் முதல் 5 நாட்களும் கோயில் நடை திறக்கப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவில் கடல் மட்டத்திலிருந்து 1535 அடி உயரத்தில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் அமைந்துள்ளது. பூப்படையாத சிறுமிகளையும் மாதவிடை நின்ற பெண்களையும் மட்டுமே சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்ய கோயில் நிர்வாகம் அனுமதிக்கிறது. சனியின் நிறம் கருப்பு என்பதால் பெரும்பாலான ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிறத்தில் உடை உடுத்துகின்றனர். சிகை மழிக்காமல் இயற்கையான முறையில் வாழ்வதும் சனியின் வெளிப்பாடுதான். இருமுடி. இருமுடியின் தத்துவமே தன் பாவத்தை தானே சுமப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான். தலையில் தூக்கி இருமுடியை வைத்ததுமே அவரது பாவங்கள் தவறுகள் எல்லாம் மனதிற்குள் வர வேண்டும், அதற்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் எழ வேண்டும். இருமுடி இல்லாமல் சுவாமியை தரிசனம் செய்ய தடை சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அக்குப்பஞ்சர் போன்ற மருத்துவ முறைகளில் தலையில் உள்ள சக்தி மையங்களை இயக்கி நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பர். முற்காலங்களில் தலையில் சுமை வைத்து தூக்கி செல்லும் வழக்கம் இருந்தது. ஆனால் தற்போது அதுபோன்ற பணிகள் ஏதும் இல்லாத காரணத்தால் கபாலத்தில் உள்ள சக்தி மையங்கள் இயக்கப்படாமல் தவிர்க்கப்படுகின்றன. எனவே இருமுடியை தலையில் சுமப்பதால் உடல்நிலையும் மேன்மையடையும். மனிதனுக்குள் ஈசன் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகவே சாமிகள் இருமுடி அணிவதற்கு முன்பாக ஒருவர் மற்றவர் காலில் விழுந்து வணங்குவர். அதாவது, உனக்குள்ளும் கடவுள் இருக்கிறார், எனக்குள்ளும் கடவுள் இருக்கிறார், என்னை நீ வணங்கு, உன்னை நான் வணங்குகிறேன் என்பதே அதன் உள்ளர்த்தம். காலில் விழும் சமயத்தில் வயது, அந்தஸ்து, ஜாதி, பணக்காரன், ஏழை பாகுபாடு இவை அனைத்தும் அடிபட்டுவிடும். இது அனைவரும் சமம் என்ற நிலையை மனதளவில் உணர்த்திவிடும். ஐயப்பன் கோயில் வழிமுறைகள், நெறிமுறைகள் அனைத்தும் ஆழமான உள்ளர்த்தங்களை உடையவை. இருமுடிவை தலையில் வைத்துக் கொண்டு வீட்டை விட்டு சபரிமலைக்கு புறப்படும் போது போய் வருகிறேன் என்று கூறி செல்ல மாட்டார்கள். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், எல்லாம் இறைவன் செயல், எது வேண்டுமானாலும் நடக்கலாம், இறைவனை நம்பியே அனைத்தும் உள்ளது என்பதால் சொல்லாமலேயே கிளம்ப வேண்டும். விரதம். ஒரு மண்டலம் விரதம் இருந்து அதற்கு பின்னர் இறைவனை தரிசித்து மன்னித்தருள வேண்டினால் பலன் கிடைக்கும். காடு மலைகளுக்கு உரிய கிரகம் சனி. எனவே ஐயப்பனை வழிபட செல்லும் போது காடு மலைகள் வழியாக பயணிப்பதாலும் கடுமையாக விரதம் இருந்து வழிபடுவதாலும் அது பெரும் பரிகாரமாக கருதப்படும். ஐயப்பனுக்காக விரதம் மேற்கொள்ளும் பக்தர்கள் அந்த காலத்தில் தங்கள் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை உணர்ந்து விடுவர். ஏதோ சபரிமலைக்கு சென்றோம், காடு மலைகளை சுற்றி பார்த்தோம், ஆற்றில் குளித்தோம், ஐயப்பனை தரிசித்தோம் என்று இல்லாமல் அவர்களை பற்றி அவர்கள் உணர்ந்து கொள்ளவே இந்த விரதம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஐயப்பன் கோவிலுக்கு செல்வதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் விந்தணுக்களை வெளிப்படுத்தாமல் கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறுவதற்கு ஒரு காரணம் உண்டு. சபரிமலையில் ஐயப்பனை தரிசிக்க காடு மலைகளை கடக்க தேவையான சக்தியை இந்த விரத காலத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த நடைமுறை உருவாக்கப்பட்டது. குளிர்ந்த நீரில் குளிப்பது. ஐயப்ப சாமிகள் குளிர்ந்த நீரில் தான் குளிக்க வேண்டும் என்று கூறுவது சபரிமலையில் நிலவும் தட்பவெப்பத்திற்கு ஏற்ப உடலை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காகவே. காலை மாலை இரண்டு வேளையும் குளிர்ந்த நீரில் குளிப்பதால் குளிரை சமாளிக்கும் திறன் கிடைப்பதுடன் காமமும் கட்டுப்படுத்தப்படும். இதனால் ஒரே விஷயத்தில் இரு பலன்கள் கிடைக்கும். குளிர்ந்த நீரில் குளிப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்காகவே ஐயப்ப சாமிகளுக்கு சுக்கு கசாயம் கொடுப்பார்கள். அது சளி பிடிப்பதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே வழங்கப்படுகிறது. மாலை அணிவது. துளசி மணி மாலைக்கு என்றே தனியாக சில மருத்துவ குணங்கள் உண்டு. அதனை அணிந்து கொண்டால் எளிதில் சளி பிடிக்காது, இதயத்திற்கு மசாஜ் செய்வதை போன்றதொரு பலனை கொடுக்கும். அதில் உள்ள மூலிகைகள் நமது உடலில் வியர்வையுடன் கலந்து உள்ளுக்குள் செல்வதால் தேகம் பொலிவு பெறும். இதேபோல் தாமரை மணி மாலை, ருத்ராட்ச மாலைகளும் ஒருவரது உடலை மேன்மையாக வைத்துக் கொள்ள உதவும். ருத்ராட்சத்திற்கு இரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்தும் ஆற்றல் உள்ளது. அதனால்தான் ஐயப்ப சாமிகள் மாலை அணியும் போது அதில் உள்ள மருத்துவ குணங்களை உடல் ஏற்றுக்கொள்கிறது.
ஒரு சில சாமிகள் மாலை அணியாமலேயே 48 நாட்கள் விரதம் மேற்கொள்ளுவர். பின்னர் மலைக்கு செல்வதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னதாக மாலைகளை கழுத்தில் அணிந்து கொண்டு ஐயப்பனை தரிசிக்க செல்வர். இதேபோன்று செய்வதால் மேற்கூறிய பலன்களை அவர்களால் பெற முடியாது. மேலும் கழுத்தில் ஆபரணம் இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். அது தங்கமாகவும் இருக்கலாம், மாலைகளாகவும் இருக்கலாம். இதனை அக்குப்பஞ்சர் முறைப்படி பார்த்தால் கையில் மோதிரம், மணிக்கட்டில் கடிகாரம், கழுத்தில் மாலை, தங்கச்செயின் ஆகியவற்றை அணிவதால் அப்பகுதியில் உள்ள சக்தி மையங்கள் தூண்டப்படுகிறது. இது உடல் நலத்திற்கு பலனளிக்கும். அதே வேளையில் சாமிகள் தங்கள் கழுத்தில் மாலை அணிவதன் மூலம் அவற்றை அடிக்கடி பார்க்க முடியும். அது நெருடல் மனதில் எப்போதும் ஐயப்பனை நினைக்க செய்யும். இதனால் தவறான எண்ணங்கள் ஏற்படாமல் தடுத்துக் கொள்ள முடியும். சந்நிதியில் கட்டும் கட்டி சபரிமலை காடு தேடி விரத காலத்தில் சாமிகள் குடும்பத்தில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்று கூறுவது எதற்காக? சிலர் கன்னிச்சாமிகளாக இருப்பார்கள், ஒரு சிலர் திருமணமானவர்களாக இருப்பார்கள். இதில் திருமணமானவர்களுக்கு மனைவி குழந்தைகள் இருந்தாலும் அவர்களை நாடாமல் ஒரு மண்டலம் இருந்துபார், அதன் பிறகு உலக வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்வாய் என்று விளக்குவதற்காகவே அதுபோன்று இருக்க வேண்டும் என கூறப்படுகிறது. ஒரு மண்டலம் என்பது இரண்டு பௌர்ணமி ஒரு அமாவாசை அல்லது இரண்டு அமாவாசை ஒரு பௌர்ணமிக்கு இடையிலான 48 நாள் காலகட்டம். இக்காலத்தில் ஒருவரது கிரக நிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படும். எனவேதான் 48 நாட்கள் விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. உணவு கட்டுப்பாடு. சாமிகள் அதிகம் காரமுள்ள உணவுகளை சேர்த்துக் கொள்ளக்கூடாது. வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்று கூறுவது உணவு கட்டுப்பாட்டின் வெளிப்பாடு. உடலும் மனமும் இதனால் கட்டுப்படும். நமக்கு தெரிந்த சில மருத்துவர்களை கேட்டு பார்த்தால் சொல்லுவார்கள், ஐயப்பனுக்கு மாலை அணிந்ததால் நீண்ட நாட்களாக மது பழக்கத்திற்கு அடிமையாக இருந்த பலர் திருந்தி இன்று சிறப்பாக வாழ்ந்து வருவதாக கூறுவார்கள். இதேபோல் கெட்ட பழக்கங்கள் சிலவற்றையும் கைவிட ஐயப்பனுக்கு மாலை அணியுங்கள் என்று வலியுறுத்தப்படுகிறார்கள். இறைவன் அருளால் சிலர் தீய பழக்கங்களிலிருந்து விடுபடுகின்றனர். செருப்பு அணியக்கூடாது. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என ஐயப்பனை நினைத்து பாடிக்கொண்டே சபரிமலையில் ஏறுவது அனைவரும் சமம் என்பதை சுட்டிக்காட்டவே, ஏசி அறையில் கால்மேல் கால் போட்டுக்கொண்டு உயர்ந்த பதவியில் இருக்கும் அதிகாரியானாலும் அதே அலுவலகத்தில் பணியாற்றும் கடைநிலை ஊழியராக இருந்தாலும் சபரிமலைக்கு செல்லும் போது காலில் செருப்பு அணியக்கூடாது. மன்னாதி மன்னனாக இருந்தாலும் இறைவன் முன் அனைவரும் சமம் என்ற கருத்தை தான் இந்த வழிமுறை வலியுறுத்துகிறது. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு வெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். படியேறுவது எதனால்? 10 சித்தர்களை அடையாளம் காட்டக்கூடிய வகையில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 18 படிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி நமது மனதிலேயே 18 படிகள் உள்ளது. அந்த 18 நிலைகளையும் நாம் கடப்பதற்கு உதவும் வகையிலேயே 18 படிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மாளிகைபுரம் மஞ்சள் மாதா கோயில் ஐயப்பன் கோயிலில் இருந்து தொலைவில் அமைக்கப்பட்டுள்ளது. ஏன்? இதற்கு காரணம் உண்டு. நமக்கு எல்லோரும் இருந்தாலும் நாம் அவர்களிடமிருந்து விலகியே இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே மாளிகைபுரம் மஞ்சள் மாதா கோயில் சற்று தொலைவில் கட்டப்பட்டுள்ளது. மனைவியாக இருந்தாலும் மகன் மகளாக இருந்தாலும் அவர்களிடம் அதிகாரம் செலுத்தாமல் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப நடத்த வேண்டும். அதற்கு அவர்களை விட்டு சற்று விலகினால் நம்முடைய எண்ணங்களை அவர்களிடம் திணிக்காமல் இருக்கலாம். குடும்ப தலைவனாக இருந்தால் தலைவனாக மட்டும் இருந்து கொள். குடும்ப உறுப்பினர்களிடம் உனது எண்ணங்களை திணிக்காதே என்பதே ஐயப்பன் உணர்த்தும் உவமை. உனக்கென்று ஒரு எல்லை உள்ளது, அதனை தாண்டாதே என்பதால் தான் அவர் ஒவ்வொருவரையும் ஒரு எல்லைக்கு அப்பால் வைத்துள்ளார். கோவில் பிரசாதங்கள். சபரிமலை கோவிலில் அரவணை மற்றும் அப்பம் பிரசாதமாக வழங்கப்படுகின்றன. இவை அரிசி, நெய், சர்க்கரை போன்ற பொருட்களால் உருவாக்கப்படுகின்றன. சபரிமலையில் இந்த பிரசாதத்தை செய்வதற்கான அரிசி செட்டிக்குளங்கரை தேவி கோவிலில் இருந்து பெறப்படுகிறது. திருவாங்கூர் தேவஸ்தம் வாரியத்தின் கீழ் உள்ள கோவில்களில் இக்கோவில் இரண்டாவது மிகப்பெரிய கோவிலாகும். இந்த கோவில் மாவேலிக்கரா என்ற இடத்தில் உள்ளது. நெய்யபிஷேகம். சபரிமலை கோவிலில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முதன்மை சடங்கானது பக்தர்கள் அவர்களுடைய தலையில் சுமந்து வரும் பள்ளிக்கட்டு அல்லது இருமுடியில் காணப்படும் புனிதமான நெய்யை கொண்டு சுவாமி ஐயப்பனின் மூல விக்கிரகிரகத்தின் மீது புரியப்படும் நெய்யபிஷேகமாகும். ஜீவாத்மா மற்றும் பரமாத்மாவின் புனித சேர்க்கையை குறிக்கும் தத்துவமாக இது கருதப்படுகிறது. முதல் முறையாக பயணம் மேற்கொள்ளும் பக்தர்கள் குங்குமப்பூ நிறம் கொண்ட இருமுடியை சுமந்து வர வேண்டும். இதர புனித பயணம் மேற்கொள்ளுவோர் கருப்பு அல்லது நீல வண்ணத்திலான இருமுடிகளை பயன்படுத்துவார்கள். ஹரிவராசனம். இரவில் கோவிலின் நடைசார்த்தப்படுவதற்கு முன்பு ஹரிவராசனம் என்ற பாடல் இசைக்கப்படுகிறது. தற்காலத்தில் சபரிமலையில் இறைவன் உறங்க செல்வதற்கு முன் இசைக்கப்படும் தாளாட்டு பாட்டு. ஹரிவராசனம் என்ற பாடல் ஸ்ரீ கம்பக்குடி குளத்தூர் ஸ்ரீனிவாச ஐயர் இயற்றி இசையமைத்ததாகும்.
ஸ்ரீனிவாச ஐயர் கோவிலில் சுவாமி ஐயப்பரின் சன்னதியில் நின்று கொண்டு அத்தாள பூசைக்கு பிறகு இந்த பாடலை பாடி வந்தார். சுவாமி விமர்சானந்தா அவர்களின் முயற்சியால் கோவிலின் தந்திரி மற்றும் மேல்சாந்தி இப்பாடலை ஒரு தாளாட்டு பாடலாக ஏற்றுக்கொண்டனர். இந்த பாடல் 352 எழுத்துக்கள், 108 சொற்கள் மற்றும் 32 வரிகள் கொண்டதாகும். அநேக புகழ்பெற்ற பாடகர்களால் பாடப்பெற்ற இந்த பாடலின் பதிப்புகள் இருந்தாலும் கோவில் நடையில் கே.ஜே. ஜேசுதாஸ் பாடிய பாடலை ஒளிபரப்பப்படுகிறது. அச்சமயம் பக்தர்கள் மட்டுமல்லாது அரசு பணியில் ஈடுபட்டிருப்போரும் வணிகத்தில் ஈடுபட்டுள்ளோரும் எழுந்து நிற்கிறார்கள். பாரம்பரிய ராகத்தாளத்துடன் இப்பாடல் இசையமைக்கப்பட்டுள்ளது. ஒரு தேசிய கீதம் இசைக்கப்படும் போது தரப்படும் மரியாதை இப்பாடல் ஒளிபரப்பப்படும் போதும் தரப்படுகிறது. அரிதிமர்தனம் நித்யமர்தனம் ஹரிஹராத்மஜம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழ இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.